எல்லைப் பகுதி கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் எல்லை பாதுகாப்பு படை பயிற்சி நிறைவு அணிவகுப்பில் பங்கேற்ற உள்துறை அமைச்சர் பணியின் போது வீரதீர செயலில் ஈடுபட்ட மத்திய பாதுகாப்பு படையினருக்கு விருதுகளையும் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அமித் ஷா, நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த அனைத்து வீரர்களுக்கும் மரியாதை செலுத்துவதாக கூறினார். உலக அரங்கில் இந்தியா தனது நிலையை வலுப்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர், இந்திய வீரர்களின் உயிர் தியாகத்தை அரசு ஒருபோதும் மறக்காது என்றார். எல்லை பாதுகாப்பு படை மற்றும் பிற துணை ராணுவ படையினரின் நடவடிக்கைகளால் நாடு மிகுந்த பெருமிதம் அடைவதாகவும் அவர் தெரிவித்தார். சுமார் 15,000 கிலோமீட்டர் நீள தரைவழி எல்லை மற்றும் 7,516 கிலோமீட்டர் நீள கடலோல எல்லைப்பகுதிகளின் பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு வசதிகள் குறித்து முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் ஆட்சிக் காலத்தில்தான் கவனம் செலுத்தப்பட்டதாக அமித் ஷா குறிப்பிட்டார். எல்லை பாதுகாப்புதான் நாட்டின் பாதுகாப்பு என்று கூறிய உள்துறை அமைச்சர், நமது துணை ராணுவ படையினரின் செயல்பாட்டில் தாம் மிகுந்த நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். நாட்டின் இறையாண்மைக்கு சவால் விடுவோருக்கு அவர்களது மொழியிலேயே தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அமித் ஷா கூறினாா்.